சைடில் பூரா இந்த மாதிரி லான் பார்க் இருக்குது. ஸோ நான் போய் ஷேடில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் இவங்கெல்லாம் ஜிப்லைன் ரைட்லேருந்து கார் எடுத்து திரும்ப இந்த ஸ்பாட்டுக்கு வரத்துக்கு. ஃபால்ஸ் வியூ ஹோட்டல்ஸ் யூஷுவலாக இந்த டாப் ஃபியூ ஃப்ளோர்ஸ் ரொம்பவே டிமாண்டில் இருக்கும். முன்னாடியே அட்வான்ஸ்டாக புக் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் ஸோ வர்த் இட். டே டைம் நைட் டைம் வியூ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம லஞ்ச் சாப்பிட்றதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே அவுட்டோர் சீட்டிங் மாத்திரம்தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஓப்பன் ஏரியாவில் இருந்து சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது. பைக்கெல்லாம் ஸ்டாண்டில் லாக் பண்ணி வச்சுட்டு மேலே ஏறி போய் ஓப்பன் ஸ்பேஸில் சாப்பிட போகணும். இந்த ரைட் சைடில் பார்த்துட்ருக்க டவர் பேர் ஸ்கைலான் டவர். ஆக்சுவல் சவுண்ட் எஃபெக்டோடு அந்த ஃபால்ஸை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஜிப்லைன் எண்ட் ஆகிற இடம். இங்கே ஃபால்ஸ் கிட்ட வந்தப்புறம் தான் எங்களுக்கு இது பார்க்க முடிஞ்சுது. அப் க்ளோஸ் இன்னும் ஃபால்ஸ் கிட்ட போனப்புறம் எவ்வளோ நாய்ஸியாக இருக்க போகுதுன்னு கேளுங்க. கீழே இந்த ஒயிட் கலர் போர்ட் தெரியுதே அந்த ஷெட் மாதிரி, அது வந்து ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ். பட் கோவிடால க்ளோஸ்டா இருந்தது. இந்த மேட் ஆஃப் த மிஸ்ட் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அந்த ஃபால்ஸ் கிட்ட போகும்போது ரொம்ப த்ரில்லிங்காக, ஆக்சுவலாக கொஞ்சம் பயமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த போட் அப்படியே ராக் பண்ணும், அப்புறம் அவ்வளோ சாரல் இருக்கும், நம்ம ஃபுல்லாக நனைஞ்சிடுவோம். அதனால தான் அந்த ரெயின் கோட் கொடுக்குறாங்க.